எல்லாருக்கும் வணக்கம். லக்ஷ்மி யூடியூப் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு முதல் பெரியவங்க வரை எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஈஸியான மோமோஸ் தாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நார்மலாக நமக்கு ஹோட்டலில் வந்து மைதா மாவில் செஞ்சு கொடுப்பாங்க, அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்காது. இந்த மாதிரி கோதுமை மாவில் வீட்டிலே நம்ம செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப எம்மியாகவும் இருக்கும். 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க இந்த மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கோதுமை மாவு மோமோஸ் செய்கிறதுக்கு 1 கப்பளவு கோதுமை மாவு, 1/2 கப்பளவு ரவை போட்டுக்கணும். ரவை போடும்போது கொஞ்சம், இல்லைன்னா வெறுமன கோதுமை மாவு மட்டும் தனியாக போடும்போது ரொம்ப ஒரு மாதிரி வளவலான்னு இருக்கும். 1/4 கப்பளவு ரவை போட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டு இதை போட்டு நல்லா ஒன்று போல் கையை வச்சு விரவிட்டு, அப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவை பிசைகிற மாதிரி இப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா கோதுமையும் ரவையும் நல்லா ஒன்றே சேர்ந்து வரணும். சேர்ந்தாச்சு. இனி இதில் தேவையான அளவு உப்பு, 1-2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா ஒன்று போல் சேர்ந்த மாதிரி விரவிட்டு, இனி தண்ணி ஊற்றி நார்மலாக சப்பாத்தி பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இது ஒரு பிளேட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இனி ஸ்டஃபிங்க்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இஞ்சி கொஞ்சம் கலர் சேஞ்சானதும் 4-5 பல் பூண்டு பல் பொடியை இது மாதிரி நறுக்கி அதையும் இது கூட சேர்த்து வதக்கிடலாம். கொஞ்சம் கலர் மாறும், ரொம்ப ப்ரௌன் கலராக வதக்காண்டாம். பூண்டு கொஞ்சம் கலர் மாறியிருக்கு. 1/2 கப் அளவு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் இதில் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக போட்டு கொஞ்சம் இந்த கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கியாச்சு. இது 1 கப் அளவு முட்டைக்கோஸ் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதை போட்டு தான் இந்த மோமோஸுக்கு வந்து முட்டைக்கோஸ் தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறது. 1 கப் அளவு முட்டைக்கோஸுக்கு 1/2 கப் அளவு கேரட்டு துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். கேரட் 1/2 கப்பு அதையும் பொடியாக திருவி வச்சது, அதையும் போட்டு ஒன்று போல் வதக்கிடலாம். இந்த முட்டைக்கோஸ் வாட போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம். ஏன்னா சில பேருக்கு இந்த முட்டைக்கோஸோட ஸ்மெல் பிடிக்காது, அதனால் அந்த பச்சை வாட போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிடலாம். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, முட்டைக்கோஸோட அந்த பச்சை வாட போகிற வரைக்கும் வதக்கிட்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்திருக்கேன் நான். விதையை எடுத்துட்டு நம்ம விதையை போட்டு வதக்கிறதா இருந்தால் முதல்லே போட்டுருந்தோம். நான் விதையெல்லாம் எடுத்ததுனால இந்த மிளகுத்தூள் போட்டதுக்கப்புறமா இந்த பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பச்சை மிளகாயை போட்டு நல்லா அதையும் ஒன்று போல் வதக்கிடலாம். இது லோ ஃப்ளேம்லே வச்சு வதக்கிடலாம். 1-3 நிமிஷம் வதங்கினா போகிறோம், முட்டைக்கோசு சீக்கிரமே வதங்கிடும். இனி இது கூட 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் 1 டீஸ்பூன் அளவு ஊற்றணும். நிறைய ஊற்றினா கசப்பு கொடுத்துரும். சோயா சாஸ் இருந்தால் ஊற்றிக்கோங்க, இல்லாட்டா அப்படியே கூட செஞ்சிடலாம். சோயா சாஸ் வேண்டான்றவங்க இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். நீ இது கூட டொமேட்டோ சாஸ் இதை அது 1 ஸ்பூன் போட்டால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அது 1 ஸ்பூன் போட்டு நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுடலாம். இந்த சோயா சாஸும் இந்த டொமேட்டோ சாஸும் விட்டோன்னு நல்ல ஸ்மெல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு பாருங்க, அப்படியே எம்மியாக வருது, அப்படியே ரொம்ப நல்லா இருக்கு. இது கூட நமக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு நல்லா ஒன்று போல் கிளறிட்டு நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதுதான் நம்ம பூரி மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வைக்கிற கிரேவி ஐட்டம். இதுதான் நம்ம உள்ள ஸ்டஃபிங் வைக்கிற
பாருங்கள் நல்லா ஒன்று போல் சேர்ந்து வந்தாச்சு. இதை நீ நம்ம கோதுமை மாவில் நல்லா அழகாக சின்ன சின்னதாக பூரி மாதிரி சப்பாத்தி மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங்கை எடுத்து வைக்கணும். நல்லா ஒன்று போல் சேர்ந்து வந்தாச்சு. நீ இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். நம்ம பூரி மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மாவு நல்லா ஒன்று போல் சேர்ந்து வந்திருக்கு, ரெடியாக இருக்குது. இந்த மாவை நீ குட்டி குட்டியாக நம்ம பூரி போடுற அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துடலாம். மாவை இந்த அளவு நல்லா குட்டி குட்டி அழகாக பால் மாதிரி அழகாக உருட்டி வச்சுக்கலாம். நீ இதை கொஞ்சமாக கோதுமை மாவில் தொட்டு தொட்டு குட்டி குட்டியாக நம்ம பூரி போடுற சைஸுக்கு ஒன்று போல் போட்டு எடுக்கலாம். ரொம்பவும் மெல்லிசாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் நார்மலாக ஒன்று போல் ரவுண்டாக ஷேப்புக்கு மாரி ரவுண்டாக போட்டு எடுத்துடலாம். இனி இதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த ஸ்டஃபிங்க்கு உள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே வச்சிடலாம். நார்மலாக நம்ம கொழுக்கட்டை பூர்ணம்லாம் செய்வோம்ல அதே மெத்தடு தான். நல்லா ஒன்று போல் வச்சாச்சு. இதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இது நல்லா ஆறியாச்சு. இதையும் உள்ளே ஒரு ஸ்பூன் அளவு வச்சு நல்லா ஒன்று போல் மூடி எடுத்துடலாம். இந்த மாடல்லையும் போடலாம். இந்த ஓரங்களெல்லாம் நல்லா ஒன்று போல் சேர்ந்து வர்ற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா அழகாக இருக்குது பாருங்கள், மாடல் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம நார்மலாக ஹோட்டல்லாம் மைதா மாவில் தான் மோமோஸ்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அது கொஞ்சம் வயிற்றுக்கு மைதா மாவு வந்து வயிறுக்கு கெடுதல் பண்ணும். இது மாதிரி கோதுமை மாவில் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம், ஒன்றும் செய்யாது, நல்லா ஹெல்த்தியானது. மேலும் இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் வேணுமோ எந்தனா ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இது மாதிரியும் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கப் கோதுமை வச்சு இது மாதிரி எவ்வளோ டிசைன் வேணாலும் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள். பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது. நல்ல உணவு போல் இப்படி பிடிச்சிட்டு ஓரத்தெல்லாம் அப்படியே நம்ம நார்மலாக இப்படி மடிக்கி வைக்கிற மாதிரி அப்படியே அழுத்தி அழுத்தி விட்டு வச்சுன்னா நல்லா ஒன்று போல் அப்படி மடிப்பு மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் சேஃபாக ஸ்டஃபிங் பண்ணி உருட்டி வச்சாச்சு. ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். சூடானப்போ இந்த பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்டஃபிங்கை வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுக்கலாம். இது இப்படியே வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். இன்னும் இதுக்கு வந்து சட்னி, கார சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிளகாய் வத்தல் ஒரு 4-5 மிளகாய் வத்தல் எடுத்துக்கலாம். அதையும் போட்டுட்டு ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி, 2 பெரிய வெங்காயம்,
ரெண்டு தக்காளி, நாலு பூண்டு போட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நிறைய வேண்டாம், முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டு. கொதித்து எல்லாம் ஒன்று போல் இந்த தக்காளியில் உள்ள தோல் எல்லாம் நல்லா உறிஞ்சி வர்ற மாதிரி அளவு கொதித்தாலே நல்லா ஒன்று போல் வந்து வந்துடும். பத்து நிமிஷம் ஆயாச்சு, பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி பற்றி இந்த தக்காளியில் உள்ள தோலெல்லாம் நல்லா சுருங்கி வந்தாச்சு. இனி இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதான். பத்து நிமிஷம் ஆயாச்சு, பாருங்கள் நம்ம மோமோஸ் எப்படி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். வா, நல்ல பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா கோதுமை மாவில் செஞ்சு நல்லா கோதுமை வெந்தது அப்படியே நல்ல ஒரு மணமாக இருக்குது பாருங்கள். இனி இதை ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது நல்ல ஆறியாச்சு, இதை மிக்சியில் போடணும். மிக்சியில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் ஒரு ஸ்பூன் அளவு சோயா சாஸும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் ஊற்றிக்கணும். இந்த டொமேட்டோ சாஸ் ஊற்றும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே தக்காளி போட்டிருக்கோம், இதுவும் போடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இனி தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பரான கார சட்னி பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்ல எம்மியான மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம். அதே ஹோட்டலில் உள்ள டேஸ்ட்லேயே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். மைதா மாவில் இல்லாமல் கோதுமை மாவில் செய்யும்போது ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், ஈவினிங் டிஃபனுக்காக இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் நல்லா உள்ள இவ்வளோ சாஃப்டான மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இந்த சட்னியில் கார சட்னியில் முக்கி சாப்பிடும்போது அவ்வளோ எம்மியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு மறக்காமல் லக்ஷ்மி யூடியூப் சேனலுக்கு எழுதுங்க. லக்ஷ்மி யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டெங்குன்னு தட்டிங்க.